ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை பயனாளிகளுக்கு புது அறிவிப்பு அந்த புது அறிவிப்பு என்னென்னா ஆதார் அட்டை எடுத்து பத்து வருஷம் ஆகியிருந்தா அதில் எந்த விதமான அப்டேட் செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஆதார் அட்டையில் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்டேட் டாக்குமெண்ட் அப்டேட் செய்வதற்காக சொல்லியிருக்காங்க அந்த சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பண்ணுற சர்வீஸ் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் எப்படி டாக்குமெண்ட் அப்டேட் செய்வது அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பார்க்குறோம் கூகுள் சர்ச் பேர் ஓப்பன் ஆயிருக்கு சர்ச் ஆப்ஷனில் யுஐடிஐ டைப் பண்ணிக்கோங்க நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் டாப்பில் லிங்க் வந்துருக்கு லெஃப்ட்டில் யூஐடி அந்த லிங்க்லேயே க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களை லேங்குவேஜ் கேட்கும் ஏதாவது லேங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணியாச்சு பாருங்கள் ஆதாரோட ஆஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு அதில் ஃபர்ஸ்ட்டில் ட்ரண்ட்டில் ஒரு பாப்பப் வந்துருக்கு ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஆதார் ஃபார் கண்டினியூ ஆக்ரேசி ஆஃப் டெமோகிராஃபி இன்ஃபர்மேஷன் அதில் எங்கே வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஆதார் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு அது ரைட் சைடில் லாகின் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியாச்சு பார்த்திங்கனா டாப்பில் ஒரு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் அந்த ஆதார் நம்பர் எங்கே டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே கேப்ஷா கோட் கொடுத்துருக்காங்க கீழே கேப்ஷா கோட் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ண பிறகு சென்ட் ஓடிபி ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கிறேன் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி கோடு வரும் அந்த ஓடிபி கோடு இங்கே கடைசி பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணியாச்சு லாகின் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியாச்சு வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் ஆதார் பற்றி அனைத்தும் ஆன்லைன் சர்வீசிங் கொடு லிங்க் கொடுத்துருக்காங்க கடைசி ரெண்டாவது ஆப்ஷன் டாக்குமெண்ட் அப்டேட் லிங்க் வந்துருக்கு அதில் கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அந்த ஆதார் இருக்கிற டா அட்ரெஸ் ப்ரூஃப் எல்லாம் அட்ரஸ் மே மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் ஆல்ரெடி டெமோகிராஃபி அப்டேட்காக ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தா அது அக்செப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி ரிஜெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டால் நீங்கள் மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஆப்ஷன் நீங்கள் டெ டெமோ டீட்டெயில் அப்டேட் செய்வதுக்கு இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் செய்யலாம் அப்புறம் நாலாவது ரேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்குது பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அது படித்து பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டு டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அது ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி அது என்னென்ன டாக்குமெண்ட்னால் அதுக்கு முன்னாடி பா அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணியாச்சு உங்கள் ஆதார் கார்டில் டீட்டெயில் இது போல் இருக்கும் உங்கள் பேர் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆகுது வெயிட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் நீங்கள் ஃபார்மேட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி டாக்குமெண்ட் கெப்பாசிட்டி ரெண்டு ஆம்பிக்குள்ளே இருக்கணும் ஃபார்மேட்ஸ் ஜேபிஜி பிஎன்ஜின் பிடிஎஃப் இருக்கணும் பிஎன்ஜி ஃபார்மேட் இருந்தால் நல்லாயிருக்கும் என்னோட சஜஷன் அசீகர் அப்லோட் ஆகும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி என்னென்ன டாக்குமெண்ட் அது நீங்கள் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரூஃப் ஆஃப் ஐடியில் ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே ஓகேல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ படித்து பார்த்த பிறகு அதுக்கப்புறம் கண்டினியூ கண்டினியூட்டு அப்லோட் டாக்குமெண்டில் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியாச்சு டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் அட்ரஸ் கொடுக்கலாம் அந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணப்போறோம் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேல க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ கண்டினியூ அப்லோட் டாக்குமெண்ட்டில் க்ளிக் பண்ணிக்கோங்க எங்கே டாக்குமெண்ட் அப்லோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதனே பிஎன்ஜி ஃபார்மேட்டெலாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணியாச்சு ஓப்பனில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்லோட் ஆகிருக்கு அக்ரி ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் அட்ரஸ் ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அது ஓகே பண்ணிக்கோங்க ப்ரொசஸ் ஆகுது வெயிட் பண்ணிக்கோங்க இந்த சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக இருக்குது இப்போ பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ப்ரொசஸ் ஆகுது வெயிட் பண்ணிக்கோங்க சர்வீஸ் கம்ப்ளீட் ஆக போகுது சப்மிட் ஆக போகுது நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்க கொடுத்துருக்காங்க சக்ஸஸ் சப்மிட் ஆகிருக்கு டேட் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் ஜீரோனு கொடுத்துருக்காங்க இங்கே கீழே நீங்கள் டவுன்லோட் அக்கௌண்ட்லேருந்து கிளிக் பண்ணிக்கலாம் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க டெஸ்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ரிசிப்ட் இங்கே ஓப்பன் ஆகும் அக்னாலஜ்மெண்ட் அக்னாலஜ் ஸ்லிப் டாக்குமெண்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்கீங்க அந்த ஸ்லீப்பிங் எங்கள் ஓப்பன் ஆயிருக்கு உங்களுக்கு ஆதார் நம்பர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் அமௌண்ட் ரிக்வெஸ்ட் ஆப் டாக்குமெண்ட் அப்டேட் கொடுத்துருக்கீங்க இது போல் இங்கே ரிசிப்ட் வந்திருக்கு இந்த எஸ்ஆர்என் நம்பர் சர்வீஸுக்குன்னு ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் நன்றி வணக்கம்